போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்கு. அது தபால் துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் சான்செக்ஷன் வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 60,544 போஸ்ட் என வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுற, இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதில் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், மெயில் கார்ட் போஸ்ட் என வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 60,544 போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இல்லை எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ்லேருந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக், டிப்ளமா, ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18-25 வயசுகள் இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டீட்டி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000+ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படி 3 எக்ஸாமினேஷன் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சூன் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சூன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கூடி சீக்கிரமே அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து அறிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அஃபீஷியல் ப்ரெஸ் நோட்டீஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மேலும் அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.